Hello viewers, this is Kartik and welcome back to my channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றினா ஆல்ரெடி நீங்கள் வந்து டைட்டிலும் தம்னையும் பார்த்துருப்பீங்க ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து என்னோடய கார்டன் பற்றி நிறையா யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நவீன உழவன் அதுக்கப்புறமா வந்து பிஹென்ட் வுட்ஸ் அதுக்கப்புறமா வந்து வேறு சில யூடியூப் சேனல்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் இதில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பசுமை விகடன்லேருந்து என்னை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு ஒன் மன்த் முன்னாடி இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க ஸோ அதோட அது வந்து இப்போ வந்து ஒரு ரிலீஸ் அவங்க சேனலில் ரிலீஸ் ஆகி ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆகுது ஸோ இந்த இன்டர்வியூ பற்றின கண்டென்ட் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறேன் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா என்னோட ப்ரீ ஸ் இன்டர்வியூஸ்லாம் என்னோட சேனலில் அப்லோட் பண்ண முடிஞ்சது காப்பிரைட் இஷ்யூஸ் எதுவுமே வரல பட் ஆனால் இந்த பசுமை வீடு வீடியோ பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வீடியோஸ் வந்து என்னால் என்ன என்னோட சேனலில் போட முடியல ஸோ காப்பிரைட் இஷ்யூஸ் வருது ஸோ எவ்வளோ ட்ரை எவ்வளோ ட்ரை பண்ணி அதை வந்து பைபாஸ் பண்ண முடியல ஸோ அதனால தான் அந்த வீடியோ பற்றி அந்த அந்த இன்டர்வியூ எப்படி போச்சு அந்த இன்டர்வியூலில் நான் என்னென்னா பகிர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நான் ஒரு வீடியோ பண்ணி என்னோட சேனல் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பசுமை வீடன் பார்த்தீங்கன்னா நான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களோட யூடியூபில் வந்து நிறைய போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நிறையவே நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த வீடியோ இந்த இன்டர்வியூ எப்படி அமைஞ்சுருன்னு பார்த்திங்கன்னா பெஹினோட்ஸ் இன்டர்வியூ வந்து ரிலீஸ் ஆகிய ஒரு டூ மந்த்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஒரு ஒன் லேக் ப்ளஸ் வியூஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இன்டர்வியூவும் அப்புறம் நவீன உறவனோட இன்டர்வியூவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் லேக்ஸ் கிட்ட வந்து வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் பசுமையிடன் வந்து என்னை வந்து ரீச் பண்ணாங்க அப்புறம் இன்டர்வியூவும் பார்த்திங்கன்னா ஒன் டே ஸ்கெடியூல் பண்ணாங்க ஸோ வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் டூ ஃபார்ட்டி ஃபிவ் மினிட்ஸ் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லா ஷார்ட்ஸு ஒரு குட்டியாக நான் வந்து இன்ட்ரடக்ஷனில் பே நான் ப்ளே பண்ணுறது அதுக்கப்புறம் என்னோடய கார்டனில் இருக்க இந்த ரெயின் நோட்டாக ஹவசிட்டிங் அதுக்கப்புறமா வந்து இந்த பார்க் செட்டப் எப்படி பண்ணேன் இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி இந்த இன்டர்வியூவில் நான் பேசியிருப்பேன் ஆல்ரெடி நான் நான் கொடுத்த சில இன்டர்வியூஸ் பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்பவே பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நிறைய அப்ரிசியேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு ஒரு டிரைவிங் ஃபேக்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் பசுமை வீடன் யூடியூப் சேனல்லையும் என்னோடய இன்டர்வியூ இருக்குது அதுக்கப்புறம் மேக்சீனையும் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஒரு டென் டேஸ் முன்னாடி வந்த இது இதுதான் ஸோ டேட் பார்த்தீங்கன்னா இந்த மேகசினில் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த மேகசினில் சிக்ஸ்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டிக்கல் வந்துருக்கு ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு மேகசினில் தான் வந்து ஆர்டிக்கல் கொடுத்து அது வந்து வர்றது ஸோ திஸ் இஸ் ஆர்டிக்கல் ஒரு ரெண்டு பேஜுக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் அப்புறம் நான் இதை ஒரு எப்படி பண்ணேன் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த மேகசின் படிக்கிற படிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கல் படிங்க பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படி இல்லைனாலும் இதை வந்து வாங்கி படிங்க ஏன்னா திஸ் இஸ் லைக் எ ஃபஸ்ட்டு ஒரு என்னை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆர்டிக்கல் மேகசினில் வருது திஸ் அ ஃபஸ்ட் டைம் அண்ட் ஏன்னால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் வந்து நிறையவே ஃப்ரீயாக இருக்குது ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ண நிறைய பேரும் வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ண நிறைய பேர் இல்லை ஒரு கொஞ்சம் பேராவது இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி இதை நோட்டாக மனநிலையை செய்கிறத பார்க்கட்டும் இல்லைனா இந்த தோட்டம் வைக்கிறதா இருக்கட்டும் மாடி தோட்டம் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி நான் பேசியிருப்பேன் ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறத விட அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதை மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் விஷயமாவது இந்த லாக்டவுனில் நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ அது அதுதான் எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் கார்த்திக் இந்த சேனல் வந்து ரீசெண்டாக ஆரம்பிச்ச சேனல் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்னோடய கார்டனிங் மியூசிக் அப்புறமா ட்ராவல் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இன்டர்வியூஸ் கண்டென்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறத விட ஒரு புதுசாக ஒரு பட்டிங் யூடியூபரை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்க வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு ஒரு டிரைவிங் ஃபேக்டராக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த பசுமை விட இன்டர்வியூ லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை போய் பாருங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அந்த இன்டர்வியூ அது வந்து உங்களுக்கு நிறையவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவில் இல்லைன்னா அந்த பசுமை வீடியோலேயே கமெண்ட்டில் போடுங்க நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்புறம் இந்த மாதிரி தோட்டம் அமைக்கிறது செடி மரம் வளர்க்குறதுல மீன் வளர்ப்பு அப்புறமா மழைநீர் சேகரிப்பு அப்புறமா வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் கொடுக்குறேன் இப்போ இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க நிறைய பேர் வீட்டில் வந்து வீட்டிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது ஸோ இந்த ஃப்ரீ டைமை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டமாகவோ இந்த மாதிரி சேகரிப்பாவோ சேகரிப்பாகவோ மாதிரி மரம் செடி இது மாதிரி வளர்க்குற இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட ஈடுபடுற இந்த விஷயங்களில் நம்ம வந்து நம்மளோட நேரத்தை செலவழிச்சா ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த பசுமை வீடியோ இன்டர்வியூ லிங்க்கும் இருக்குது அது கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பேர் வந்து இப்போது வந்து ரீசெண்டாக வந்து மாடி இல்லை மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் நினைக்கிறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா இது வந்து ஏன்னா இது வந்து ஒரு புது சேனல் சோ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட பண்ணிருக்கேன் கண்டிப்பாக தேவை ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் அண்ட் டேக் கேர் சேஃப் பாய்